வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பஸ்ஸு எப்படி ஓட்டலான்றது ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்ச ஐடியாலாம் நான் கொடுக்குறேன். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா, ஒரு பஸ்ஸு வந்து எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணலாம், என்னென்ன பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றத சொல்ல போகிறேன். நிறைய பேர் பஸ்ஸு ஓட்டுற ஆர்வம் இருக்கும், பஸ்ஸு எப்படி ஓட்டுறாங்க அப்படின்ற ஆர்வம் இருக்கும். ரெண்டாவது பயமும் இருக்கும், இவ்வளோ பெரிய பஸ்ஸு ஓட்டுறாங்களே, அதாவது பஸ்ஸு லென்த்தாக இருக்குது அண்ட் அகலமும் இருக்குது, எப்படி ஓட்டுறாங்கன்ற பயமும் இருக்கும். இந்த வீடியோவில் எப்படி பஸ்ஸு ட்ரைவ் பண்ணுறாங்கன்றது நான் சொல்கிறேன். நிறைய பேர் கார் ஓட்ட தெரிஞ்சிருக்கும், இல்லை கார் கூட ஓட்ட தெரியாதவங்களுக்கும் இந்த பயம் இருக்கும் எப்படி ஓட்டுறாங்கன்றது. கார் ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் வந்து அந்த பயம் போயிருக்கும், பட் ஆனால் ஹார்டுன்னு நினைப்பாங்க, அது ரொம்ப கஷ்டம்னு நினைப்பாங்க. இந்த வீடியோவில் வந்து நான் கொஞ்சம் உங்களுக்கு எப்படி ஓட்டுறாங்கன்றத சொன்னால் கொஞ்சம் உங்களுக்கு இந்த ஈஸியாக இருக்கும் எப்படின்ட்டு. பட் ஆனால் தெரிஞ்சுங்க, இங்கே நிறைய பேர் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்கும். இந்த பஸ்ஸிலே நிறைய பேர் இந்த டிரைவர் சீட் பக்கம் என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்றது தெரியாது, நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து வண்டி ஓட்டுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதை பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கிளச், ஆக்சிலேட்டர், பிரேக், ஸ்டேரிங், கீர் பாக்ஸ் இதெல்லாம் வந்து தெரியும். பட் ஆனால் நார்மலாக பார்த்திங்கன்னா, ஒரு வண்டி ஓட்டுறதுக்கு வந்து அதாவது பஸ்ஸை பற்றி, பஸ்ஸு காரு டிரைவிங் பற்றி ஐடியாவே இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன தெரியும்னா, ஆக்சிலேட்டர், பிரேக்கு அண்ட் ஸ்டேரிங் இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சது, அதுதான் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கீர் வித்து கீர் வண்டி ஓட்டுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கீர் அண்ட் கிளச் இது தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கார் ஓட்டுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேரிங் கண்ட்ரோலிங் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு தெரியும். இந்த பஸ்ஸுக்கிட்ட வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து காரை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டேரிங் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், அதாவது நீங்கள் காரில் யூஸ் பண்ணுறதை விட ஹார்டாகவும் இருக்கும், பெருசாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கீர் வந்து ஷிஃப்டிங்லாம் கண்டிப்பாக டோட்டலாகவே சேஞ்ச் ஆகும், உங்களுக்கு வந்து காரில் கீர் அப்ளை பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கிளச், பிரேக், ஆக்சிலேட்டர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஹார்டாக இருக்கும். நீங்கள் காரில் யூஸ் பண்ணுறதுக்கும் பஸ்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது மூவிங்கும் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும், ஏன்னா லோடட் வண்டியை மூவ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார் மாதிரி ஸ்மூத்தான வண்டியை மூவ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி நம்ம பஸ்ஸு உள்ளே என்னென்ன ஆப்ரேட் பண்ண போகிறோம், என்னென்ன இருக்குது, மேஜராக டிரைவிங் பண்ணும்போது என்னென்ன நோட் பண்ணணுன்றதை நான் காமிச்சிட்றேன். இப்போ பாருங்கள், கீழே பாருங்கள், இதுதான் கிளச், பிரேக், ஆக்சிலேட்டர். நீங்கள் நார்மலாக பார்த்தோன்னா டிரைவிங் ஸ்கூலில் ஏபிசின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஆக்சிலேட்டர், பிரேக், கிளச். இந்த அதான் இந்த ஆக்சிலேட்டர், பிரேக், கிளச் இதான் அது. இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம காரில் இருக்கிற பொசிஷன் தான், அதாவது கிளச், பிரேக், ஆக்சிலேட்டர் வந்து இந்த செட்டப் மெத்தட் தான் இருக்கும். பட் ஆனால் பெடல்ஸோட டைப் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதாவது காரில் பார்த்திங்கன்னா, நம்ம கட்ட விரலில் பிரேக் அண்ட் கிளச்சை அப்ளை பண்ணும், இங்கே அப்படி பண்ண முடியாது. இங்கே வந்து கால் வைக்கிற இடமே பார்த்திங்கன்னா, அந்த ஃபூட்டு வந்து ஃபுல்லாகவே வைக்கிற மாதிரி இருக்கும், நம்ம பாதம் வந்து ஃபுல்லாகவே ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கிளச்சு ராடு பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வர்ற மாதிரி இருக்கும், இங்கே பார்த்திங்கன்னா கீழேருந்து நமக்கு மேலே வர்ற மாதிரி இருக்கும், உங்களுக்கு பொசிஷனே மாறும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பஸ்ஸில் என்னென்ன மீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதை நான் காமிக்கிறேன். ஃப்ரண்ட் வியூ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், அதாவது பார்த்திங்கன்னா இன்ஜின், இன்ஜினுக்கு பக்கத்தில் வந்து கீர் இருக்கும், கீர் அப்ளை பண்ணுவாங்க, நிறைய பேர் பஸ் ஓட்டும்போது பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கிளச், ஆக்சிலேட், பிரேக்லாம் காமிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டேரிங், இந்த ஸ்டேரிங்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீட்டர்ஸ் பாக்ஸ் நிறையா இருக்கும், என்னென்ன மீட்டர்ஸ்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், ஒரு பஸ்ஸில் உட்காந்துன்னா வியூ எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க. உள்ளே இங்கேருந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு நார்மலாக உங்களுக்கு தைரியமாக இருக்கும், இன்னும் சீட்டில் உட்காந்தனா இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஓட்டி ஓட்டி மூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பயம் போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த வண்டியில் முன்னாடி ஸ்டேரிங்க்கு கீழே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற மீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடாமீட்டர்ஸ், அந்த ஆர்பிஎம் ஸ்பீடு, இன்ஜின் ஆர்பிஎம் சொல்லுவாங்க அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீசல் எவ்வளோ கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு டேங்க், அதாவது வேக்கம் சொல்லுவாங்க, ஏர் ப்ரெஷர் வச்சுருப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர் பிரேக்குக்கும் உங்களுக்கு ஹாரனுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஹாரனுடைய ஏர் பிரேக்கோட அந்த மீட்டர்ஸ் எவ்வளோ இருக்குது, அந்த டேங்க்கில் எவ்வளோ இருக்குன்றது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேட்ரி சார்ஜிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உரமாக கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் ஒர்க் ஆகல, அதனால் தனியாக வேறு வச்சுருக்காங்க. அதாவது சார்ஜிங் ப்ளஸில் இருக்கா மைனஸில் இருக்கான்னு, இது வந்து பார்த்தீங்கன்னா டைனமோ குறிக்கும், டைனமோ ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு வந்து ஸ்பீடாமீட்டர்ஸ், அடுத்தது பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர், மெயினாக மேஜராக டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு மோர் தென் ஆஃப் தாண்ட் ஆஃப்லேயே மெயின்டைன் ஆகணும், அதுக்கு மேலேயும் போகக்கூடாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50%லேயே மெயின்டைன் ஆகணும், அந்த டெம்பரேச்சர் ஒர்க் ஆகுதா அப்படின்னு. ஏன்னா அப்நார்மலாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வண்டி கண்டிஷன் என்ன அப்படின்னு செக் பண்ணணும், அதுக்கு தான் டெம்பரேச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இப்படி தான் இருக்கும் ஒரு வண்டியோட, இப்போ வர லேட்டஸ்ட் வண்டியோட
டிஸ்பிளே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், என்னென்ன மீட்டர்ஸ் கொடுத்துருவான்னு சொல்லிட்டேன். இந்த மீட்டர்ஸ் வந்து நார்மலாக ஒரு நம்ம வண்டி எடுக்கும்போது கொஞ்சம் நோட் பண்ணிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும், ஒரு 2 hours once 1 hour once கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கு பாருங்கள், அதுதான் டெம்பரேச்சர். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு வேக்கம் கேஜ், அதாவது டேங்க் வந்து பார்த்திங்கன்னா 2 meters கொடுத்துருப்பாங்க. ப்ராப்பராக டிஃப்ரெண்ட்டாக வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஹார்ன் அடிக்கும்போது ஒன்று மட்டும் வேக்கம் ரெடியூஸ் ஆகும், இல்லைனா பிரேக் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்று ரெடியூஸ் ஆகும், அது மாதிரி இல்லை ரெண்டுமே பேரலாக ரெடியூஸ் ஆகும் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள் கீஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணுற கீ இப்போ இல்லை, அந்த பக்கத்தில் ஒரு எம்டியாக இருக்குல்ல அதுதான் சாய் போட்டு ஆன் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகும். நம்ம கீழே ஸ்டார்ட் பண்ணுற மெத்தட் தான் இந்த பஸ்ஸில். அடுத்து ஹெட்லைட்ஸ் சுவிட்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஹெட்லைட்ஸ் வைப்ரேட்டர் இந்த சுவிட்சஸ் எல்லாம் மேஜர்ஸ். அடுத்தது அவங்களுக்கு டேப் ரெக்கார்டர், அதாவது நம்ம எஃப்எம் செட் அந்த பாட்டு போடுற சுவிட்சஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் இந்த ஸ்டேரிங் கீழே கொடுத்துருக்கு, லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டர் திருப்பது. ஹாரன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் ஏர் ஹார்ன் யூஸ் பண்ணுறாங்க, ஏர் ஹார்ன் ரெண்டு கொடுத்துருக்காங்க. இதான் ஹாரன் லிவர், இதை அடித்தா தான் நமக்கு ஹாரன் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஏர் ஹார்ன் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சுவிச், இது வந்து ஹெட்லைட் சுவிட்ச் சொல்லுவாங்க. கீழே இந்த இண்டிகேட்டர் கீழே அந்த சுவிட்சிலையும் ஹெட்லைட் இருக்குது, இது பார்த்தீங்கன்னா மேலே தனியாக எக்ஸ்டர்னலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக்னு சொல்லுவாங்க, ஏர் ஹேண்ட் பிரேக். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் பிரேக் அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து எங்கேயா வண்டி நிறுத்திட்டு போகிறோம்னா வீல் வந்து நவுறாத நம்ம காரில் ஹேண்ட் பிரேக் போடுற மாதிரி இங்கே வந்து ஹேண்ட் பிரேக் இது, இது ஏர் மூலிமா உங்களுக்கு கிரிப்பாக வீலை பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள் இந்த வியூ வந்து உங்களுக்கு நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, அதாவது கிளச் பிரேக் ஆக்சிலேட்டர் சொன்னல அந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கிட்டக வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. நிறைய பேர் பஸ்ஸில் வந்து டிரைவர் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், பட் என்னன்னு தெரியாது. இந்த வியூ பார்த்துங்க, லெஃப்ட் சைடு நான் அப்போ அப்ளை பண்ணுறது வந்து கிளச்சு, அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடுவில் இருக்கிறது பிரேக்கு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஆக்சிலேட்டர். இந்த அப்ளை பண்ணுறது பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு, இந்த மாதிரி தான் காலை வச்சு அப்ளை பண்ணும். பட் ஆனால் வந்து காரில் அப்படி இருக்க தேவையில்லைங்க, காரில் வந்து ஒரு கட்டவரில் அந்த பொசிஷன் அழுத்தினாலே போதும். இங்கே வந்து இந்த இந்தா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதாவது காருக்கும் இதுக்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா இதாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்னுடைய பின்னாடி ஃபூட் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி முதுகு வந்து நான் வந்து சீட்டில் போய் நல்லா முட்டி தான் நான் வந்து அப்ளை பண்ணுறேன், அந்தளவுக்கு நம்ம ஹார்டாக ப்ரெஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதே காரில் அப்படி இருக்குது அப்படி நம்ம அப்ளை பண்ண தேவையில்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரேக் பார்த்தீங்கன்னா பிரேக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் பெருசாகவும் கொடுத்துருப்பாங்க. பிரேக் நான் அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த பெடலில் தேஞ்சிருக்க இடம் பாருங்கள், அந்த இடத்துல தான் நிறைய பேர் மேஜராக அப்ளை பண்ணுவாங்க. எங்கே வேணால் அப்ளை பண்ணலாம், பட் ஆனால் நமக்கு அதான் வாட்டமாக இருக்கும். அடுத்தது ஆக்சிலேட்டர் அப்படியே காலை எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். இதே காரில் நான் கட்டவரில் வச்சு காட்டுறேன் பாருங்கள், அந்த இடத்துல தான் அப்ளை பண்ணுவோம் காரில். பட் ஆனால் இங்கே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகும், நமக்கு பஸ்ஸுக்கு ட்ரக்குக்கு இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி தான் எல்லா பஸ்ஸில் ட்ரக்கில் இந்த மாதிரி தான் பெடல்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த பொசிஷன் பார்த்துங்க இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணதாக இருக்கும், இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், இதுதான் கொஞ்சம் கால் வலிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கிளச்சுக்கு லெஃப்டில் வந்து இந்த மாதிரி இந்த கால் இந்த இடத்துல வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆக்சிலேட்டர் காட்டுற மாதிரி இருக்குது, இந்த ஆக்சிலேட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட்ட விரலே அழுத்திடுவீங்க காரில், இங்கே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், பட் ரொம்ப அந்தளவுக்கு ஹார்டாக இருக்காதுங்க, எல்லா பஸ்லேயும் இந்த பொசிஷனில் தான் இருக்கும். உங்களுக்கு மேஜராக கஷ்டமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா காருக்கும் பஸ்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிளச் அண்ட் பிரேக். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங், இந்த ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவும் இருக்கும் ஹார்டாகவும் இருக்கும் கொஞ்சம் திருப்பறத்துக்கு. இந்த பிரேக் அண்ட் கிளச் எங்கே அப்ளை பண்ணுறாங்க பாருங்கள், இந்த பெடலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இந்த ஓரத்தில் தான் அப்ளை பண்ணுறாங்க. இந்த அப்ளை பண்ணாத இடம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, அந்த அப்ளை பண்ண இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
இந்த எண்டில் அப்ளை பண்ணால் தான் நமக்கு பிரேக் அப்ளை பண்ணுறதும் கிளச் அப்ளை பண்ணுறதும் கொஞ்சம் வாட்டமாக இருக்கும். அதே மாதிரி ஆக்சிலேட்டர் அப்ளை பண்ணுறது பாருங்கள், எந்த இடத்துல அப்ளை பண்ணுறாங்க பாருங்கள். இந்த ஓரமாக அப்ளை பண்ணால் தான் பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் வந்து நமக்கு கால் வைக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட் மாறி மாறி நம்ம அப்ளை பண்ணுறது. இப்போ நம்ம கீருக்கு வருவோம். நம்ம கீர் கிளச்சை அழுத்தி கீர் அப்ளை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளச்சை அழுத்தி நான் கீர் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் எப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு கீர் எப்படி இருக்குன்னு நான் காமிச்சிடுறேன். இந்த வண்டியில் நம்ம காரில் வந்து பக்கத்தில் இருக்க மாதிரி இந்த வண்டிலையும் பார்த்தீங்கன்னா பஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்து தான் கீர் கொடுத்துருப்பாங்க. இதாங்க கீர் சிஸ்டம். அதாவது இந்த கீர் வந்து ராடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரில் எப்படி அந்த டயக்ராம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி அப்ளை பண்ணி கீர் அப்ளை பண்ணுறது தான். இங்கே பார்த்தீங்கன்னா கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், டைரெக்டாக வராது. அதுலேருந்து ஒரு ராடு கனெக்ட் ஆகி இந்த கீர் லிவருக்கு வரும். இப்போ நம்ம கீர் அப்ளை பண்ணுறது எப்படி நான் பண்ணி காமிக்கிறேன். காரில் வந்து 1 to 5 வரைக்கும் அப்ளை பண்ணல, அதே தான் தவிர இந்த இதில் வந்து லிவரில் கொஞ்சம் அழிஞ்சிருக்கு. பட் ஆனால் இந்த மெத்தட் தான், இதில் டயக்ராமில் இருக்க மெத்தட் தான் நம்ம நியூட்ரலில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு கீர் எப்படி அப்ளை பண்ணணுன்றனா நீங்கள் வந்து கிளச்சை ஃபஸ்ட்டு அழுத்தி நீங்கள் கீர் அப்ளை பண்ணணும். இப்போ வந்து கார் ஓட்டுறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் கீர் எப்படி அப்ளை பண்ணால் கிளச்சை அழுத்தி தான் அப்ளை பண்ணணும். இல்லைனா கீர் விழாது. இல்லைனா கீர் விழுந்தாலும் உங்களுக்கு வண்டி கரெக்டாக நிற்காது பொசிஷனாக. உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது கிளச்சை அழுத்தி நீங்கள் கீர் அப்ளை பண்ண போகிறீங்க. கிளச்சை அழுத்திட்டேன், கீர் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு கீர் அப்ளை பண்ணுறேன். நியூட்ரலில் இருக்குது. நியூட்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கீர் நான் அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கீர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தள்ளி நம்ம அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கீர் இதான் ஃபஸ்ட்டு கீர். அதுக்கு ஸ்ட்ரைட்டாக பேக்கில் எடுத்தால் செகண்ட் கீர். நம்ம காரில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே பொசிஷன் தான். இப்போ செகண்டு. அப்படியே நியூட்ரல் பண்ணி தேர்ட் கீர். அப்புறம் ரிவே பின்னாடி எடுத்தீங்கன்னா ஃபோர்த் கீர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 கீர் கொடுத்துருக்காங்க. இப்போ 5. ஸ்ட்ரைட்டாக எழுத்திங்கன்னா 6 கீர். ரிவர்ஸ் கீருக்கு என்ன பண்ணால் நம்ம நியூட்ரல் பண்ணி நல்லா இந்த ஓரம் நம்ம அணைச்சி அதுக்கப்புறம் பின்னாடி எழுத்தால் ரிவர்ஸ் கீர். மொத்தம் பார்த்திங்கன்னா 7 கீர் கிட்ட வருது. இப்போ நியூட்ரல் இருக்குது. இந்த கீர் அப்ளை பண்ணும்போது நம்ம கிளச்சை அழுத்தி அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு எப்படி நான் வண்டி எப்படி கீர் போட்டு எப்படி வண்டி மூவ் பண்ணுறதுன்னு நான் சொல்லி காமிக்கிறேன். அதான் காரில் வந்து உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் கார் ஓட்டாதவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த கீர் எப்படின்னா நியூட்ரல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த கீர்லையுமே நமக்கு லிங்க் இல்லாமல் இருக்கும். ஒரு வண்டி ஐடியலாக இருக்கும், அதை ஸ்டார்ட் பண்ணால் ஐடியலாக இருக்கும். கீர் பாக்ஸு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினோட கப்புலாக இருக்கும். பட் ஆனால் அதில் இன்ட்ராக்ட் ஆகாது. நம்ம கீர் போட்டு அப்ளை பண்ணி கிளச்சை ரிலீஸ் பண்ணும்போது தான் அந்த ஷாஃப்ட் வந்து கீர் கூட போய் அப்ளை ஆகும். இப்போ நான் கிளச் ஏற்றி கீர் போட்டு உங்களுக்கு மூவ் பண்ணி எப்படி மூவ் ஆகும்னு காமிக்கிறேன். இப்போ நான் ப்ரொசீஜராக ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் கிளச் ஏற்றி கீர் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ எப்படி நம்ம மூவ் பண்ணால் காரில் கிளச் எடுக்கிற மாதிரி ஒரு இன்ச் இன்ச்சாக ஒரு 10% 20% 30% எடுக்கணும். வண்டி கொஞ்சம் லைட்டாக ஜர்க்காகும், மூவ் ஆகிற மாதிரி ஜர்க்காகும். அப்போ வண்டி மூவ் ஆச்சுன்னா பரவாயில்ல. இல்லைனா நம்ம இந்த ஆக்சிலேட்டரை கொஞ்சமாக அப்ளை பண்ணால் கொஞ்சம் வண்டி மூவ் ஆகும். அப்போ இந்த கிளச்சை கொஞ்சமாக எடுத்துடலாம். பட் ஆனால் இந்த கிளச்சை எடுக்கும்போதுங்க பொறுமையாக தான் எடுக்கணும். பட் கார் அளவுக்கு வண்டி ஆஃப் ஆகாது. இதில் வந்து கொஞ்சம் லோடுன்றால அதுக்கேற்ற மாதிரி பவரும் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இந்த ஃபஸ்ட்டு கீர் மூவ் பண்ணும்போது கொஞ்சம் ஆஃப் ஆகிறதுக்கு சான்ஸ் கம்மி. பட் ஆனால் வண்டி வந்து ரிலீஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜர்க்காகி ரிலீஸ் ஆகும், வண்டி உதறல் கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி இல்லாமல் செகண்ட் கீருக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக, ஃபஸ்ட்டு கீரை விட கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலீஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் கொடுத்து அப்படியே மூவ் பண்ணலாம். மறுபடி தேர்ட் கீர் மாற்ற போகிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், கிளச் அழுத்தி தேர்ட் கீர் மாற்றணும். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு போயிருக்கும் வண்டி, அவ்வளோனா ஒரு 40 அந்த மாதிரி போயிருக்கும் செகண்ட் கீரில். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளச் அழுத்தி நீங்கள் வந்து கீர் மாற்றணும். நீங்கள் தேர்ட் கீர் ஃபோர்த் கீருக்கு அதுக்கப்புறம் போனீங்கன்னா உங்களுக்கு கிளச்சை டக்குன்னு எடுத்துடலாம். நீங்கள் ஃபுல்லாக கிளச்சை பொறுமையாக எடுக்கணும் அவசியம் இல்லை. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபஸ்ட்டு கீருக்கு மட்டும்தான் கிளச்சை பொறுமையாக ரிலீஸ் பண்ணணும். இப்போ நான் தேர்ட் கீர் போடுறேன்.
தேர்ட் கீர் போட்டானே கிளச்சை எப்படி எடுக்கிறேன் பாருங்கள், கொஞ்சம் நல்ல டக்குனு வேகமாக எடுத்துருவேன். ஃபோர்த்து கீர் ஃபிஃப்த்து கீருக்கெலாம் அதேமாரி வேகமாக எடுக்கலாம், ஆனால் ஃபஸ்ட்டுக்கு ரொம்ப பொறுமையாக எடுக்கணும். செகண்ட் கீர் கொஞ்சம் பொறுமையாக எடுத்தால் போதும், செகண்ட் கீர் கூட கிளச்சை வேகமாக எடுத்தாலும் ஃபஸ்ட்டு கீர் எப்பவுமே நம்ம பொறுமையாக தான் எடுக்கணும். இப்போ நான் அடுத்தடுத்த கீர் மாற்றும் போது நான் டக்கு டக்குன்னு காலை எடுத்துடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிளச்சை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட்க்கு வந்துடும் கொடுத்த பிறகு ஸ்பீடு ரீச் ஆன பிறகு நம்ம அடுத்தடுத்த கீர் மாற்றிக்கலாம். இப்போ நான் ஃபிஃப்த்து கீரில் வண்டி போயிட்டுருக்கு, அடுத்தது நியூட்ரல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிளச்சை அழுத்தி நியூட்ரல் பண்ணிடலாம். நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவைன்னா ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கீர் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபோர்த் அப்ளை பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்பீடு அதிகமாக போகுதுன்னா சிக்ஸ்த் அப்ளை பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து கீர் அப்ளை பண்ணி வண்டி ஓட்டுறது எப்படின்னு தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா மேஜராக இந்த வண்டியில் நோட் பண்ண வேண்டியது, நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ட்ரைவ் பண்ண சைடு மிரருங்க அண்ட் சென்டர் மிரர். சைடு மிரர் தான் மெயின், லெஃப்ட் அண்ட் ரைட். ஏன்னா உங்களுக்கு வியூ பார்த்திங்கன்னா எதற்கு நல்லாவே கிளியராக தெரியுது. உங்களுக்கு வந்து லெஃப்ட் ரைட்டில் லெஃப்ட் சைடில் என்ன நடக்குன்னு தெரியல, ரைட் சைடில் என்ன நடக்குன்னு தெரியல. இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு மிரர் பார்த்திங்கன்னா ஃபுல் வியூவை கவர் ஆகும், அதாவது பாடியோட ஃபுல் வியூ கவர் ஆகும். பின்னாடி அந்த எண்டு டாப் நம்ம பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்டு வரைக்கும் நமக்கு கவர் ஆகிடும் இந்த கண்ணாடியில். நமக்கு வந்து எங்கேயாவது சந்தில் திரும்பும் போதும், இல்லை ஏதாவது வண்டியை கிராஸ் பண்ணும்போதும், இல்லை டிராஃபிக்கில் போகும்போதும் நம்ம அந்த எண்டில் வரைக்கும் எதுலேயும் டச் ஆகாமல் போதா அப்படின்னு நம்ம வியூ பண்ணிக்கலாம். இப்போ ரைட் சைடில் அந்த கார்னர் எண்டு வரைக்கும் உங்களுக்கு தெரியுது பாருங்கள், ஃபுல் வியூ தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் எனக்கு சைடில் வீல் கிட்ட தெரியல, நீங்கள் வீல் கிட்டே எட்டி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கீழே என்னென்னு பொசிஷனாக எடுத்து எட்டி பார்த்துக்கலாம். அந்த லாஸ்ட் வியூ நம்ம திரும்பி திரும்பி அடிக்கடி பார்த்து வண்டி ஓட்ட முடியாது, அதுக்காக தான் இந்த ரைட் சைடு சைடு மிரரை யூஸ் பண்ணலாம். சில பேர் சைடு மிரரை யூஸ் பண்ணாமல் வண்டி கற்றுக்கிட்டவங்க சைடு மிரரை யூஸ் பண்ணாமல் வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க, ஆனால் அது வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃபெக்டாக இருக்கும். பட் ஆனால் இது யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. சென்ட்ரல் மிரர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் லோக்கல் வண்டி அந்த மாதிரி ஓட்டுறீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா யாராவது பேசஞ்சர் ஏறுறாங்க இறங்குறாங்க அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஏன்னா இதில் வியூ ஃபுல் வியூ கவர் ஆகுது, காரில் ஆனால் கவர் ஆகும். இதில் சென்டர் மாரி எதுனா பின்னாடி எதாவது வண்டி வருதா, சென்டராக நம்ம வண்டியை லெஃப்ட் அண்ட் ரைட் வராமல் நம்ம வண்டியை கவர் பண்ண மாதிரி எதாவது வருதானா வியூ தெரிஞ்சிடும். இப்போ நான் லெஃப்ட் சைடு மிரரை காமிக்கிறேன் பாருங்கள், இது அந்த அந்த லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் காமிக்குது பாருங்கள். அந்த சைடு கவர் ஃபுல்லாகவே ஆகுது. சப்போஸ் லெஃப்ட் சைடில் யாராவது சைடு வாங்க வராங்க, இல்லை யாராவது வண்டி டூ வீலர் வருது, அப்புறம் நம்ம கரெக்டாக கவனிச்சிக்கலாம் இந்த மிரர் வழியாக. இப்போ வந்து இந்த கீர் அப்ளை பண்ணுறதும் உங்களுக்கு கிளச்சு ஆக்சிலேட்டர் பிரேக் ப்ளஸ் வந்து இந்த சைடு மிரர் சென்டர் மிரர் இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வியூ கிடச்சிருக்கும், ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் வண்டி ஓட்டுறது எப்படின்ட்டு. இந்த சென்டர் மிரர் பாருங்கள், இப்போ நான் க்ளோஸராக காட்டுறேன், ஃபுல்லாகவே உங்களுக்கு உள்ளே என்ன கெப்பாசிட்டியாக, இல்லை இப்போ டவுன் வண்டி ஓட்டுறாங்க அந்த மாதிரி டிரைவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டக்குனு இறங்குவாங்க, யாராவது வண்டியில் வந்து பேசஞ்சர் இறங்குவாங்க படிக்கிட்டு வருவாங்க, அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக வியூ தெரியாது, அவங்களுக்கு இந்த வியூ வந்து கரெக்டாக இருக்கும் சென்டர் மிரர்னு. பட் ஆனால் காரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்டர் மிரர் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் வியூவும் தெரியும், ஏன்னா கார் வந்து ஷார்ட்டாக இருக்கனால உங்களுக்கு பின்னாடி கண்ணாடி வழியாக ஃபுல் வியூ தெரியும், கார் ஏதாவது வருதா பின்னாடி அப்படின்றது ஃபுல் வியூ உங்களுக்கு தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ண சாவியால் ஆன் பண்ண சொல்லிட்டேன், இந்த லிவர் பாருங்கள். நம்ம கார்லாம் சாவியை ஆஃப் பண்ணாலே வண்டி ஆஃப் ஆகிடும், பட் ஆனால் இங்கே அப்படி கிடையாது, இதில் வந்து இந்த லிவர் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பம்ப்லேருந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணிருப்பாங்க, இதை இழுத்தால் மட்டும்தான் நமக்கு வண்டி ஆஃப் ஆகும். நம்ம சாவி ஆஃப் பண்ணாலோ வேறு என்ன பண்ணாலும் வண்டி ஆஃப் ஆகாது, இதை வந்து நம்ம இழுத்தால் மட்டும் வண்டி ஆஃப் ஆகும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா சாவியில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதேமாதிரி ஆஃப் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம லிவர் எடுத்து தான் ஆஃப் பண்ணுறோம், சாவியில் ஆஃப் பண்ண முடியாது. கார்லாம் சாவிலே ஆஃப் பண்ணலாம், இதில் பஸ்ஸில் அப்படி ஆஃப் பண்ண முடியாது. இதில் வண்டியை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், கிளச் ஏற்றி மூவ் பண்ணுறோம், அடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக கீரை சேஞ்ச் பண்ணி நம்ம வண்டி ஓட்டுறோம், அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து ஆஃப் பண்ணுறது பார்த்திங்கன்னா லிவரில் நம்ம இழுத்து ஆஃப் பண்ணுறோம். இதாங்க நம்ம சிம்பிளாக சொல்லலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.